வணக்கம் நண்பா, மனசுல ஃபயரோடையும் கையில ஃப்ரீ ஃபயரோடையும் விளையாடக்கூடிய உங்களுக்கான தான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவ். ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஜே அலாக் ஃப்ரீ ஃபயர்லயே வந்து செம்ம கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜே அலாக் வெர்சஸ் நட்டோரா, இந்த ரெண்டு கேரக்டர்ல வந்து யாரு பெஸ்ட்னு செம்மையா பார்க்க போறோம் இந்த வீடியோல வந்து. பட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட மிஸ்டர் டெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும். இப்போ நம்ம டாபிக்ல போகலாம், வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஜே அலாக். டிஜே அலாக் உண்மையிலேயே வந்து செம்ம எபிலிட்டி கொண்ட ஒரு கேரக்டர் தான். அதுக்கு இன்னொரு பேருமே பாத்தீங்கன்னா டிராப் த பீட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது மூவ்மெண்ட்ல வந்து 10% ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண எபிலிட்டி கூடியது. அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து 5 செகண்டுக்கு ஈச் செகண்ட்ல பாத்தீங்கன்னா 5 HP வரைக்குமே உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அது போக இதோட எபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க லெவலப் ஆயிட்டீங்கன்னா இதோட எபிலிட்டி வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, வைக்கிள் ரேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நட்டோரா ஒரு சூப்பரான கேரக்டர். இதோட இன்னொரு பேருமே பாத்தீங்கன்னா ரேசர் பிளெஸிங்னு சொல்லுவாங்க. ஏன் ரேசர் பிளெஸிங் சொல்றாங்கன்னா, நீங்க எப்போ வைக்கிள்ல வந்து டிராவல் பண்ணி போறீங்களோ, நீங்க சாதாரண கேம்ல உள்ள போயிட்டு ஒரு மெம்பரா சேர்ந்து அதுக்குள்ள வைக்கிள்ல வந்து ரேஸ் பண்ணி போகும்போது பாத்தீங்கன்னா 5 HP வரைக்குமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ரீஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இதுவுமே எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க எப்போ லெவலப் ஆறீங்களோ அப்ப வந்து நட்டோரோட எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். சரிப்பா, அப்ப இந்த ரெண்டு இதுலயுமே வந்து எது பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஜே அலாக் வெர்சஸ் நட்டோரான்னு வச்சு பார்த்தோம்னா, நட்டோரா வந்து ஒரு முக்கியமான மைனஸ் பாயிண்ட் வந்து, நீங்க எப்போ வைக்கிள்ல வந்து டிராவல் ஆறீங்களோ அப்ப மட்டும்தான் 5P இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டிஜே அலாக் வந்து நீங்க நார்மலா இருக்கும் போது கூட 5 HP இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து 10% மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நான் சஜஸ்ட் பண்றது ஒரு விஷயம் வந்து டிஜே அலாக் தான். இந்த வீடியோ பாக்குற நீங்க வந்து இந்த ரெண்டு கேரக்டர் போக, நீங்க ஏதாவது கேரக்டர் யூஸ் பண்ணிட்டு அந்த கேரக்டர் ஃப்ரீ ஃபயர்ல பொறுத்த அளவுக்கு பெஸ்ட் நினைச்சீங்கன்னா அது என்ன கேரக்டர் அப்படிங்கிற விஷயத்த வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானுமே பார்க்க ரெடியா இருக்கேன். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல நெக்ஸ்ட் ஒன் மீட் பண்ண போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.